Hiroshima, the place where the first nuclear auto bomb was dropped. So anga poite nam sandhippom. We have reached Hiroshima. Climate super irukku iniki. Tokyo la nalla veil. Inge vande nalla super cloudy irukku. Ko namma pinadi irukadhu pathina indha Hiroshima la indha bomb blast ana building idhu dhaan. Only standing building. ஸோ கரெக்டாக இது அபோவில் விழுந்ததுனால இது சென்டர் சைட் வால்ஸோ சென்டர் பீம்ஸோ ஒண்டி தான் இருக்குது. மற்றது எல்லாமே அழிஞ்சு போச்சு. அது இல்லாத உள்ளே இருந்த மக்கள் எல்லாமே வந்து இறந்துட்டுருக்காங்க. ஸோ இதுதான் அது. நம்ம இப்போ நடந்து போட்டுட்டு இருக்கிறது தான் இந்த டி ஷேப் பிரிட்ஜுன்னு சொல்கிறாங்க. கரெக்டாக இந்த பிரிட்ஜில் தான் வந்து பாம்ப் ட்ராப் ஆகிருக்கு. ஆனால் இந்த பிரிட்ஜு வந்து ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. 1932 நடந்தது, அதுக்கப்புறம் 1932 கன்ஸ்ட்ரக்ட் பண்ணது, அது ஃபுல்லாக வந்து இடிஞ்சு விழுந்ததுக்கப்புறம் திருப்பியும் 1986 வந்து ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம பார்த்திங்கன்னா இங்கே தான் எக்ஸாக்டாக போட்டிருக்காங்க. இங்கேருந்து ரொம்ப தூரம் உள்ள மெமோரியல், அங்கே தான் மெமோரியல் இருக்குது. ஸோ இந்த இடத்துல தான் விழுந்திருக்கு பாம்பு எக்ஸாக்டாக. இதுதான் டி ஷேப் பிரிட்ஜுன்னு சொல்கிறாங்க. அப்படி ஒரு ரூட்டு போகுது, இப்படி ஒரு ரூட்டு, இப்படி ஒரு ரூட்டு. ஸோ இங்கே தான் அட்டோமிக் பாம்பு விழுந்திருக்கு. விழுந்த செகண்டில் இந்த ட்ராஜடியை யாருனாலையும் மறக்க முடியாது. இந்த இடம்தான் இங்கே தான் விழுந்திருக்கு. உண்மையிலே நினச்சி பாருங்கள், ஒரு செகண்டில் எல்லோரும் அழிஞ்சு போயிட்டாங்க. பயங்கரமான மூமெண்ட் தான், பட்டு உண்மையிலே கஷ்டம். எல்லாம் ஒரு செகண்ட் அழிஞ்சு போச்சு எல்லாம். இந்த இடம் ஸோ நம்ம வந்திருக்கிறது பார்த்திங்கன்னா ஹிரோஷிமாவோட பீஸ் மெமோரியல். அந்த அட்டோமிக் பாம்ப் இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் அதை நினைவிக்கிற வகையாக இங்கே வந்து அந்த பீஸ் மெமோரியல் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க.
அதுக்கான இடம் இது, பீஸ் மெமோரியல். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஃபயர் எரிஞ்சிக்கிட்டே இருக்குது. இது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த உலகத்தில் எந்த நியூக்ளியர் வெப்பனும் இல்லாத வரைக்கும், எல்லா வெப்பனும் ஒரு எண்டுக்கு வர வரைக்கும் இந்த ஃப்ளேம் எரிஞ்சிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இதுதான் உலக அமைதிக்கான சிம்பிள். ரொம்ப பக்கத்தில் இருக்குது. அந்த பாம் ட்ராப் பண்ணதுலேருந்து ரொம்ப பக்கத்தில் இதை வந்து கட்டியிருக்காங்க. ஸோ இதுதான் அது. ஸோ வி ஆர் என்டரிங் இன்டு அ பீஸ் மியூசியம், மஸ்ட் விசிட் மியூசியம். ஏன்னா அந்த ஆட்டோமிக் பாம் பிளாஸ்டுக்கு அப்புறம் அவங்க கலெக்ட் பண்ண ப்ராடக்ட்ஸ்லேருந்து எல்லாமே இங்கே இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து பாருங்கள். Thank you.
ஆக்சுவலாக இது பார்த்து கொஞ்சம் ஒரு மாதிரி மனசு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த சின்ன குழந்தைங்க சித்து கிடக்குற அம்மா அப்படியே குழந்தைய தாங்கி பிடிக்கிறது எல்லாமே பார்க்குறதுக்கு ரொம்ப கொடூரமாக இருந்தது. இத்தனைக்கும் இது வந்து ரொம்ப வருஷம் முன்னாடி நடந்தது. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, பெரிய பெரிய ஆளுங்க பிரச்சனைனால அப்பாவி மக்கள் வந்து பாதிக்கப்படுறாங்க. ஸோ அப்போ நடந்த இன்சிடெண்ட்டாக இருக்கட்டும், இப்போ நடந்த ரீசெண்டாக நமக்கு தெரிஞ்சு நடந்த இந்த ஈனத்து படுகொலையாக இருக்கட்டும், அதிலேயாச்சும் 140,000 பேர் தான் இறந்துருக்காங்க. ஆனால் நம்ம ஈழத்து தமிழர்களுடைய படுகொலையில் வந்து கிட்டத்தட்ட 200,000 மேற்பட்ட குழந்தைங்களும் பெரியவங்களும் இறந்துருக்காங்க. அவங்களுக்கு அந்த நிலைமைனா நாளைக்கு நம்மளுக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்மளுக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு தமிழர் சாவடிச்சிருக்காங்க, அதுக்கு ஒரு நீதி கிடைக்கல. ஜப்பானுக்கு வந்து இப்படி நடந்ததுக்கு உலகமே வந்து துயரம் தெரிவிச்சு இவங்களுக்கு வந்து தனியாக மெமரியல் எழுத்திருக்காங்க. அவங்க பண்ண எல்லாத்தையும் வந்து ஒரு ஷோகேஸ் பண்ணி ஒரு ஒரு மக்கள் இன்டர்நேஷ்னல் பீப்புள் வந்து பார்த்து ஒரு கண்ணீர் விட்டுட்டு போகிறாங்க. ஆனால் நம்மளுக்கு நடந்த இந்த ஈனத்து படுகொலைக்கு இன்றைக்கு வரைக்கும் ஒரு ஜஸ்டிஸ் கிடைக்கல. ஸோ இது நாளைக்கு நம்மளுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கும். நம்மளுக்கு தெரிஞ்ச தமிழர்களே, இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். வேற ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை, அவ்வளோதான். பார்ப்போம்.